முக்கிய செய்திகள். தனது உடல்நலம் குறித்து விசாரித்த பிரதமர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி. விரைவில் பூரண நலம் பெற வேண்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேமுதிக சார்பில் நன்றி. கேப்டன் குறித்த அவதூறு செய்திகளை பரப்பிய யூடியூப் சேனல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேமுதிக சார்பில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1382 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 617 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கோவையில் முகக்கவசம் அணியாமல் வெளியே சுற்றினால் 500 ரூபாய் அபராதம். கொரோனா சிகிச்சை மையங்களை தயார் நிலையில் வைக்கவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தமிழக அரசின் தாய் செய் நல பெட்டக டெண்டருக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. டெண்டரை தொடர்ந்து நடத்தவும் அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீயிட்டு அளித்த சென்னை பெருநகர காவல்துறையினர். மேற்கு திசை காற்று வேக மாறுபாட்டால் தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.